ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எங்க தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, ஒரு பிளவுஸ்ல கொக்கி வலை எவ்வளவு ஈஸியான மெத்தட்ல வைக்கலாம் அப்படிங்கிற பத்தி தான் பாக்க போறோம். ஏன்னா நிறைய பேர் இதை பத்தி கேட்டுட்டே இருந்தாங்க, அதுக்குண்டான பதிவு இப்பதான் போட முடிஞ்சிச்சு. ஏன்னா இப்ப நம்ம வந்து கடைக்கெல்லாம் போக முடியல இல்லையா, அதனால வீட்டுல இருந்து உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு உதவி பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் வெளியில போறதை நீங்க தவிர்த்துக்கணும். ஏன்னா இந்த கொரோனா டைம் வந்து நம்ம எவ்வளவு வெளியில போய் சுத்தரமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதனால நம்மளோட உயிரை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஏன்னா நம்ம நிறைய டைலாக் எல்லாம் சொல்லுவாங்க, என் உயிர் உங்ககிட்ட தான் இருக்கு, உன் உயிர் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டைலாக் எல்லாம் இப்ப செல்லாது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கோலம் சேஃபா இருக்குமோ அவ்வளவு நல்லது. ஏன்னா அவங்கவுங்களோட உயிர் அவங்களோட கையில தான் இப்போதைக்கு இருக்கு. அதனால எவ்வளவு கோலம் சேஃபா இருக்கணுமோ அவ்வளவு சேஃபா இருங்க. அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன என்னோட சொந்த அறிவுரை ஒன்று சொல்கிறேன். அதாவது வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கும், எவ்வளோ போராட்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க, எவ்வளோ அவமானங்களும் இருக்கும். அதை தாண்டி தான் ஒருத்தங்க வந்து முன்னுக்கு வர முடியும். பொதுவாக எல்லாருக்குமே இது பொருந்தும். ஏன்னா எவ்வளோ முன்னுக்கு வந்திருந்தாலும் சரி, அந்த முன்னுக்கு வந்து ஒரு வெற்றி பெற்றவங்களை வந்து போய் கேட்டிங்கன்னா, அவங்க பின்னாடி நிறைய அவமானங்களும் நிறைய துரோகங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சந்தித்து தான் வந்திருப்பாங்க. அது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தாண்டி வெளியில் வந்துடுங்க. அதோடு சேர்ந்து இந்த கொரோனா பிரச்சனையும் சேர்த்துக்கோங்க. இதையும் தாண்டி கண்டிப்பாக நம்ம வெளியால வர முடியும். அதாவது எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு திமிர் வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களை வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். எப்பயுமே சோர்வடைய கூடாது. அதாவது நம்மளை ஒருத்தவங்க அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, நம்மளை கேவலமா பேசுறாங்கன்னு நினைச்சு சோர்வடைய கூடாது. கண்டிப்பா நம்ம ஒரு நாள் வாழ்க்கையில வெற்றி பெறுவோம். அன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு திமிர் கண்டிப்பா இருக்கணும். இது என்னோட ஸ்டைல் தான். அதாவது நம்ம அவங்களை வந்து பழி வாங்கக்கூடாது. பதிலுக்கு நம்ம அவங்களை வந்து எப்படி அவமானப்படுத்தினாங்களோ அதே மாதிரி அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது. அது வந்து பெரிய தப்பு. அவங்க முன்னாடி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நம்மளோட கண் பார்வையிலையும் சிரிப்பிலையும் நம்மளோட திமிரை காமிக்கும் போது அவங்களுக்கு பெரிய தண்டனையா இருக்கும். இது என்னோட ஸ்டைல் கண்டிப்பா. இதே மாதிரி நீங்களும் உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா முன்னுக்கு வரணும் அப்படிங்கறத ஆசை. இப்ப நம்ம அந்த பிளவுஸ்ல இருந்து கொக்கி வலை வைக்கணுங்கிறத பாக்க போறோம். ரொம்ப டீட்டெயிலா எவ்வளவு ஈஸியான மெத்தட்ல வைக்கலாங்கிற பத்தி நான் விளக்க சொல்றேன். இப்ப வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். இப்போ இந்த பிளவுஸ்ல வந்து நம்ம கொக்கி வலை வைக்க போறோம். இது ஐ கட்டுற பட்டி, இது வந்து கொக்கி வைக்கிற பட்டி பார்த்தீங்களா. இப்போ வந்து பொதுவாக வந்து நம்ம அந்த பட்டி இருக்குன்னா அந்த பட்டிக்கு பேலன்ஸ் பண்ணி அஞ்சு ஊக்கு வச்சுருவோம் இல்லையா, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அதாவது இந்த கிராஸ் பெல்ட் இருக்கு இல்லையா, அந்த கிராஸ் பெல்ட்டில் மூணு ஊக்கு வைக்கணும், மூணு ஊக்கு வைக்கணும். அதே மாதிரி இந்த டாட் பிடிக்கணும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஊக்கு வைக்கணும், மேலே ஒரு ஊக்கு வைக்கணும். அந்த மாதிரி வச்சு மாட்டினோம்னா தான் நம்ம கிராஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரே மாதிரி பேலன்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது கரெக்டாக செட் ஆகாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி காமிப்பாங்க பாருங்கள், மேலே அந்த நெக்கில் ஒரு மார்க்கு, அந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா, ஊக் பட்டி பக்கம் டாட் பிடிக்கிறோம், அந்த டாட் கிட்ட ஒரு மார்க்கு, மீதி மூணு மார்க்கும் வந்து அந்த பெல்ட்டில் வச்சுக்கோங்க. பெல்ட் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அந்த மூணு ஊக்கும் அந்த பட்டியில் தான் வரணும். அப்போ தான் பட்டி வந்து கரெக்டாக இடுப்பில் உட்காரும், நமக்கு சுருளாமல் இருக்கும். இப்போது இதில் கொக்கி வைக்க போகிறாங்க பாருங்கள். அதாவது நீடில் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த ஓட்டையை நல்லா அகட்டிக்கோங்க. நம்ம அந்த கொக்கி இருக்கு இல்லையா, அந்த கொக்கி வந்து அதுக்குள்ளே மாட்டக்கூடிய அளவுக்கு அந்த ஓட்டையை நல்லா அகலப்படுத்திக்கிட்டு இந்த ஓட்டைக்குள்ளே மாட்டி அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வைக்கிறோம். இன்னொன்று வைக்கிறது பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக மார்க்குக்கு நேராக நல்லா அகலப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நீடியில் வச்சுக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். அந்த கொக்கியை உள்ளே மாட்டி இப்படி திருப்பி விட்டுருணும் பார்த்தீங்களா. இது மாதிரி தான் வைக்கணும். ஆனால் ஊக்கு வந்து ரொம்ப ஓரத்தில் வைக்கக்கூடாது, சென்டருக்கு வந்துடணும். அப்போ தான் நம்ம ஊக்கு மாட்டும் போது அந்த கேப் தெரியாமல் இருக்கும். நெக்கிட்ட ஒரு ஊக்கு வச்சுருக்கோம், அந்த டாட் கிட்ட ஒரு ஊக்கு வச்சுருக்கோம். இப்போ வந்து மீதி மூணு ஊக்கு வந்து அந்த கிராஸ் பெல்ட்டில் நம்ம வைக்கிறோம் பாருங்கள். அந்த ஓட்டையில் எவ்வளோ அழகாக கரெக்டாக மாட்டி திருப்பி விட்டுறாங்க, அவ்வளோதான்.
அவ்வளோதான். அடுத்து அஞ்சாவது ஊக்கு, அந்த ஓட்டை மட்டும் நல்லா அகட்டிக்கோங்க. நம்ம அந்த ஊக்கு உள்ளே மாட்டக்கூடிய அளவுக்கு அந்த ஓட்டை அகலமாக இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே உட்காந்துருச்சு பார்த்தீங்களா. மூணு ஊக்கு வந்து இந்த பெல்ட்டில், நாலாவது ஊக்கு அந்த கிராஸ் டாட்டில், இது வந்து மேலே வச்சுருக்கோம். இப்போ இதை தைக்க போகிறாங்க பாருங்கள். கரெக்டாக அந்த கீழே ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அடியில் கூடி கோர்த்து எடுத்துக்கோங்க. த்ரெட்டு வந்து நீங்கள் நாலாக போட்டுக்கோங்க. நாலாக போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிச்சிடும், டக்குனு முடிச்சிடலாம். கோர்த்து ஒரு சுற்று சுற்றி இழுத்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு குத்து நார்மலாக குத்திக்கோங்க, அடுத்து மூணு நாலு குத்தும் போது அதில் ஒரு சுருக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக. இப்போ வந்து கீழே அந்த ஊக்கு நம்ம உள்ளே கோர்த்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல கோர்த்து எடுக்கணும். இப்படி தைக்கும்போது நமக்கு வந்து அந்த ஊக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நினைக்கிறது. ஏன்னா நம்ம சாதாரணமாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா உடனே உடனே இது கட் ஆகிடும், அந்த ஊக்கு பிஞ்சு போயிடும். இது வந்து உங்களுக்கு பிய்யாது, அது சாட்டை ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம துணிலேயே நம்மளா கோர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அடுத்த ஊக்கு வைக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டு குத்து இப்படி குத்திட்டு சுருக்கு போட்டுக்கோங்க, அது வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கும். இந்த பக்கம் நாலு குத்து, அந்த பக்கம் நாலு குத்து, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்புறம் மேலே சென்டரில் ஒரு ரெண்டு குத்து குத்தி எடுத்துட்டோம்னா சுருக்கு போட்டோன்னா முடிஞ்சு போயிடும். எல்லாம் உங்களுக்கு ஃபுல் பேலன்ஸ் வந்து துணியில் நம்ம கோர்த்துருக்கோம் அந்த ஊக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். த்ரெட்டால் பிஞ்சு போகுன்றது நினைக்க வேண்டாம், உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். லாஸ்ட் எண்டில் குத்தி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் அஞ்சு ஊக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் வளையம் வைக்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வளையம் வைக்கிறது வந்து இதை வச்சே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும் அவசியமே கிடையாது. அழகாக நீங்கள் கீழே இங்கே மூணு ஐ கட்டுறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட் கிட்ட பண்ணிட்டு மேலே வச்சிங்கனாலே போதும். நம்ம அந்த பக்கம் மார்க் அப்படியே இதில் வைக்கணுன்ட்டு கிடையாது, அதுவே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ வளையத்தை வைக்கலாம். கரெக்டாக அந்த ரெண்டு ஓரத்தில் இடத்துல போட்டுக்கலையே, அந்த ஓரத்தையில்கிட்ட கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் மாற்றி நம்ம கோர்த்துக்கணும். இதில் ரெண்டு குத்து குத்தி எடுத்துக்கணும். அது ரெண்டு குத்து குத்தி எடுக்கும்போது கரெக்டாக ஃபிட்டாக உட்காந்துரும். ஃபஸ்ட்டு மேலே இருந்த மணிக்கே குத்தி குத்தி எடுக்கக்கூடாது. இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் எடுத்து திருப்பி அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் எடுத்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அந்த பட்டியில் பூரா அந்த ஸ்டிச்சிங் இருக்கும். நீங்கள் மேலே கூட குத்தி குத்தி எடுத்திங்கன்னா அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இருக்காது.
இப்போ வந்து ஐ கட்டுறது பாருங்க கரெக்டா அந்த மார்க்குக்கு நேரா வச்சுக்கோங்க அந்த ஓரத்தில் இடத்துல போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்த கனெக்ட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு அதில் வந்து மாற்றி மாற்றி குத்திக்கோங்க இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் எடுத்தீங்கன்னா தான் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மேலேயே அப்படி குத்தி குத்தி எடுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்ச நாள் ஆனவுடனே பிஞ்சிரும் இப்படி இந்த பக்கம் குத்தி இந்த பின்னாடி கூட எடுத்து மாற்றி மாற்றி குத்துறீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை ஒரு நாலு குத்து குத்துனா போதும் அதுக்கப்புறம் வந்து அந்த வளையத்தில் கொஞ்சம் மேலே ஏற்றி அந்த எண்டுலையும் இதே மாதிரி மாற்றி மாற்றி குத்துறீங்கன்னா நல்லா வெளியில் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் அந்த தையில் வந்து அதிகம் வெளியில் தெரியாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இல்லை நம்ம ரெண்டு குத்து குத்திட்டு பின்னாடி கூட குத்தி நல்லா சுருக்கு போட்டுன்னா செட் ஆகிடும் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் சரி அந்த துணி பிஞ்சா கூட சரி அந்த வளையம் வந்து பிய்யாமல் இருக்கும் இந்த பின் பக்கம் வந்து ரெண்டு சுருக்கு போட்டு இழுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா வளையமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது மாதிரி வைங்க அடுத்தடுத்து மீதி மூணு வைக்கணும் அது எல்லாத்தையும் வச்சுருங்க இப்போ வந்து பொதுவாக நீங்கள் கொக்கி வைக்கும்போது பேலன்ஸ் பண்ணி வைக்காமல் இப்போ நான் சொன்னது மாதிரி கரெக்டாக அந்த பெல்ட்டில் மூணு ஊக்கும் இந்த டாட் கிட்ட ஒரு ஊக்கும் மேலே ஒரு ஊக்கும் வச்சுக்கோங்க நல்லா கரெக்டாக இருக்கும் அதாவது இந்த கிராஸில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நீங்கள் ப்ளவுஸ் இந்த ஊக்கு மாட்டும் போது உங்களுக்கு கரெக்டாக ஒரு சப்போர்ட் பண்ணும் அந்த சாதாரணமாக ஊக்கு வைக்கிறதுக்கும் இதுக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கொக்கி வலை வைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்களும் வச்சு பாருங்கள் உங்களோட சின்ன சின்ன மிஸ்டேக்கு கூட இதில் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த கிராஸ்லாம் வந்து கரெக்டாக செட் ஆகலன்னு சொல்லுவாங்க அப்படிங்கும்போது ஊக்கு வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அதாவது ரொம்ப தப்பு பண்ணியிருந்தால் கூட அது ஓரளவுக்கு இது மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் ஊக்கு வச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப